ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் 2020 தொடங்கி 4வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் அன்றும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியான ஒரு பெரும் வாய்ப்பு நீ தந்திருக்கின்றீர். கடவுள் தாமே மார்ச் மாதம் 20 முதற்கொண்டு கடவுளை இந்த தேசம் முழுவதுமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடவுளை ஏறக்குரிய 30 மேலாக நாங்கள் வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளாமலும் நாங்கள் எங்களுடைய அன்றாட வேலைகளை நாங்கள் செய்ய முடியாமலும் ஒரு விதமான துயரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் வீட்டில் இருந்தவாறு இந்த காணொலி மூலமாக இந்த ஆறுதல் பங்கேற்று உம்மை மகிழ்ப்படுத்த குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறோம். இறைவன் தாமே இந்த ஆராதனையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்ன நிறைவாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக கிறிஸ்துவ பாமாலையில் 328 பாடலை பாடுவோம். ஜபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பரமபிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. சேனைகளின் கடவுளாகி கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் முது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரி நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாம் உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவில் அறை உண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்காக நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து எங்கள் தகப்பனத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உன்னுடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்கு பரிதபிக்க முடியாத பிரதான ஆசார் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் விளங்கார்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் செய்கினாலும் குரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கிடுகிறோம். நாங்கள் ஒளி நடவாமல் இருள் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. உட்கார்வோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிடப்பட்டுள்ள முதல் வேத பாடம் ஆதியாகமம் 18:1-10. ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திரைப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரால் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டுச் சந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கண்டை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கண்டையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரால் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலிலே இதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். வாசிக்கும்படியாக குறிப்பிடப்பட்டுள்ள வேத பகுதி வாஸ்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள திருமறை பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:1-8 முடிய. எபிரேயர் 13:1-8 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து
உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 15 அதிகாரம். சங்கீதம் 15 அதிகாரம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 15-19. தி காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான் சாப்டர் 21:51-19. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவு வயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளானாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். கிறிஸ்துவே, மாயே
ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் மூலமாக நாங்கள் உம்முடைய அன்பை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்கி இந்த நான்காவது மாதத்தை நாம் சிறப்போடு முடிக்கின்ற தருவாயில் நாம் வந்திருக்கின்றோம். கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதற்கொண்டு மே மாதம் 3ஆம் தேதி வரையுமாக தேசம் முழுவதுமாக ஊரடங்கு பிறப்பிக்கின்ற ஒரு சூழ்நிலையினாலே நீங்களும் நானும் கடந்த 6 வார காலமாக ஆராதனையில் பங்கேற்க முடியாமல் இருக்கின்றோம். தொடர்ந்து 2 மாதத்தினுடைய முதல் நாளிலும் திருவிருந்து வழிபாட்டில் பங்கேற்க முடியாமலும் நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம் குடும்பத்தாரையும் நாம் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏறக்குறைய 6-7 வயதுக்குரிய சிறுவர்கள், அந்த சிறுவர்களுக்குரிய ஒரு துடுத்துடுப்பு, ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி, ஒவ்வொரு மாலை அன்றும் கலிலேயா கடற்கரையோரமாக இந்த 6-7 வயது சிறுவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடுவது வழக்கமான ஒன்று. குறிப்பாக கலிலேயா கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மீனவர்கள், மீனவர்களுடைய பிள்ளைகள், மற்றுமாக இந்த கலிலேயா கடற்கரை ஓரமாக வசித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் கூட இந்த விளையாட்டில் பங்கேற்பது உண்டு. அப்படி அந்த சிறுவர்கள் அந்த கடற்கரை ஓரமாக அவர்கள் ஒன்று சேர்ந்து மலனிலே ஒரு சிலர் வீடுகள் கட்ட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு சிறுவனும் தனக்கு பிடித்தமான காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருந்தான். அந்த மலையில் அழகான வீடுகள், விலங்குகள் என்று அந்த மலனினாலே கட்டி கொண்டிருந்தார்கள். அங்கே 2 சிறுவர்கள், அந்த 2 சிறுவர்கள் இருவருமாக சேர்ந்து புறாவை மணலினால் அதை அழகாக அவர்கள் வடிவமைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி வடிவமைத்து கொண்டிருந்த அந்த 2 சிறுவர்களில் அந்த புறா அந்த மணலினால் சிறப்பாக செய்து முடித்தவுடன் ஒரு குழந்தை செய்த அந்த புறவானது உயிர் பெற்று அது பறந்து சென்றதாக அங்கே இருந்த இன்னொரு சிறுவன் இதை ஆச்சரியத்தோடு அந்த சிறுவனை உற்று நோக்கி பார்த்ததாக வில்லியம் பார்க்லே என்கின்ற ஒரு இறையியலாளர் அவர் எழுதியிருக்கின்ற வேதாகம விரிவுரையிலே அதை குறித்து சிறப்பாக எழுதியிருக்கின்றார். அந்த புறா செய்த அந்த சிறுவன், உயிரோடு பறந்து போன அந்த புறாவை செய்த அந்த சிறுவன் யார் என்றால் அங்கே இயேசுவானவர் என்று அவர் சுட்டி காட்டுகின்றார். காரணம், அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற நூல் என்பதை இன்றைக்கு தள்ளுமடி ஆகமங்களிலே அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருப்பணிக்கான அழைப்பு என்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு வாசி குறிக்கப்பட்ட இந்த 3 வேத பகுதிகளிலே அங்கே 3வது வேத பகுதியின் மூலமாக இயேசுவானவர் அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் திருப்பணிக்காக ஒவ்வொருவரையும் அழைப்பதாக நாம் காணுகின்றோம். ஒருவேளை அந்த கடற்கரை மனையோரமாக விளையாடி கொண்டிருந்த அந்த 6-7 வயது சிறுவர்கள் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அங்கே இயேசுவானவர் தன்னுடைய திருப்பணிக்காக அழைத்த பின்பு அவர் முதன் முதலாக அவர் கலிலேயா கடற்கரை ஓரமாக அவர் போகின்றார். ஏனென்றால் தன்னுடைய பாலிய சிநேகிதன், தன்னுடைய 7 வயது சிநேகிதன் எப்படி இருக்கின்றார், அவர் எவ்வண்ணமாக இருக்கின்றார், அவரையும் தன்னுடைய திருப்பணிக்கு அழைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடு கலிலேயா கடற்கரை ஓரமாக போகின்றார். அங்கே லூக்கா 5:1-11 நாம் காணுகின்றோம். அங்கே கலிலேயா கடற்கரை போகின்ற பொழுது அநேக திரளான ஜனங்கள் எல்லோரும் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஏனென்றால் அவர் அதற்கு முன்பாக அங்கே பேதுருவினுடைய மாமியாரை அவர் குணப்படுத்தினது மாத்திரமல்ல, அதனை கண்டு அங்கே 100,000+ யூத மக்களும் அவர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்படி வந்து அந்த கடற்கரை ஓரமாக அங்கே 2 படகுகள் நின்று கொண்டிருக்கிறதை இயேசுவானவர் பார்க்கின்றார். அந்த 2 படகுகளில் ஒன்றை அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த படகின் உரிமையாளரிடம் ஒரு உரிமையோடு கேட்கின்றார், இந்த படகை கொஞ்சம் சற்று
நீங்கள் கடற்கரையிலே தள்ளிவிடுங்கள் என்று சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அங்கு உட்கார்ந்து கொண்டு அந்த படகில் அமர்ந்து கொண்டு அங்கு கூடியிருக்கின்ற நூற்றுக்கணக்கான யூதர்களுக்கு அவர் மிக பெரியதான ஒரு சொற்பொழிவை ஆற்றி கொண்டிருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு டைட்டானிக் கப்பல் என்று நாம் உலகமே வியந்த ஒரு கப்பல், அது ஏறக்குறைய 1900 அந்த கப்பலை உருவாக்கினவர்கள் சொன்னார்கள், இந்த கப்பலுக்கு எந்த விதமான ஒரு சேதாரமும் நிகழாது என்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்தார்கள். ஆனாலும் எதிர்பாராத விதமாக அண்டார்டிக் பனிக்கட்டில மோதி அது உடைய ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த கப்பலிலே பிரயாணம் செய்வதற்காக இங்கிலாந்து தேசத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியாரான ரெவரண்ட் ரைலி அவர்களும் அவருடைய பாடகர் குழுவினரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி போன இடத்துல அங்கே டாக்டர் ரெவரண்ட் ரைலி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவம் மத்தியிலும் கூட தன்னுடைய பாடகர் குழுவினரை ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்றை பாடும்படி கேட்டுக்கொண்டார். அந்த பாடல் உம்மண்டை கத்தர் என்கின்ற பாடல். அந்த பாடலின் பொழுதும் கூட அங்கே ரெவரண்ட் ரெயிலை காப்பாற்றுவதற்காக உயிர் காக்கும் படகுகள்லாம் இருக்கின்றன, நீங்கள் உயிர் பிழைத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது ரெவரண்ட் ரெயிலை அதை மறுத்துவிட்டு, அங்கே நான் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்காக கடவுளுடைய செய்தி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடு மகிழ்ச்சியோடு கடலிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர் சொன்ன வார்த்தைகள், கடவுள் உங்களை நேசிக்கின்றார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஒருவேளை அன்பானவர்கள், இந்த படகின் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியானது ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய வாழ்வை தரக்கூடியதாக இருந்தது என்பதை ஆதியாகமம் 8 நாம் காணுகின்றோம். அங்கே 21 கடவுள் நோவாவோடு கூட நான் சொல்லுகின்றார், இனிமேல் நான் எந்த விதத்திலும் மனிதர்களுக்கு நான் இடையூறு தரப்போகிறதில்லை, அவர்களுடைய இறுதி சிந்தனைகள் எல்லாம் தீங்கானதாகவே இருக்கிறது என்று சொல்லி கடவுள் அவர்கள் மீது பரிதாபப்பட்டார். இந்த மனித இனத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கப்பலையும் உருவாக்கினவர் அவர் என்பதை நாம் காணுகின்றோம். அவனமாக அங்கே யோனா நினைவேக்கு போகப்பட வேண்டும், ஆனால் யோனாவோ தர்ஷீத்துக்கு போகின்ற கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றான். அங்கிருக்கின்ற மாலுமிகள், பிரயாணிகள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தூங்கி கொண்டிருந்த யோனாவை எழுப்பி கேட்கிறார்கள், நீ யார், நீ எங்கிருந்து வருகின்றாய், உன் நீ வழிபடுகின்ற கடவுள் யார் என்று அங்கே அவனிடத்தில் கேட்கின்ற பொழுது, அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் உயிருக்காக பயந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அவலமான ஒரு நிலையிலே யோனா சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், யோனா 1:9, நான் ஒரு எபிரேயன், இந்த நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளை வழிபடுபவன் நான், ஆகவே எனக்கு தெரியும், ஆகவே நீங்கள் இந்த கப்பலில் இருந்து என்னை தூக்கி போடுங்கள், உங்களுடைய யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் நிகழாது என்று ஒரு வாக்குறுதி தருகின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு கப்பலில் என்பது ஒரு புதிய ஒரு நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவித்தது, அதுவும் யோனாவின் மூலமாக நூற்றுக்கணக்கான பிரயாணிகள் உயிர்கள்லாம் காப்பாற்றப்படுகிறது. ஆக தான் இங்கே 1:16 நாம் பார்க்கின்றோம், அங்கிருந்த அனைவரும் அந்த விண்ணக கடவுளை குறித்து அஞ்சினார்கள் என்று நாம் காணுகின்றோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சிசேரே என்கின்ற இடத்திலிருந்து ரோமுக்கு கப்பல் மூலமாக பிரயாணப்பட்டு போகின்றார். அப்படி போகின்ற பொழுது அவர்கள் பல்வேறு இடையூறுகள் சந்திக்கின்றார்கள். பலத்த புயல் காற்று, கப்பல் அடிந்து விழுந்து விடுமோ என்ற ஒரு பயம், அங்கே இருந்த மக்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து சொல்லுகின்ற வாக்கியம் என்னவென்றால், 27:15, நீங்கள் மன உறுதியுடன் இருங்கள், உங்களில் பொருள் சேதமே ஏற்படுமே தவிர உங்கள் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாது என்று நான் வழிபடுகின்ற உயிர் தெழுந்த கிறிஸ்து நேற்று இரவு எனக்கு சொன்னார் என்று அந்த கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி, அந்த உயிர் தெழுந்த இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற வாக்குறுதி தரக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே கலீலேயா கடற்கரை ஓரத்திலே அங்கே கப்பலில் அமர்ந்த வண்ணமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அருளுரையாற்றுகின்ற அந்த இயேசுவினுடைய நற்செய்தியை கேட்கிறார்கள். அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அவரை விட்டு கடந்து போகின்றார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் நற்செய்தி கேட்பதற்காக தான் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள்.
அங்கே படகிலும் அந்த வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த மீனவர்கள் அவர்களுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் 1000 பேருக்கு இல்லாத ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு மாத்திரமே தன்னுடைய மனதில் எழுகின்றது. இவ்வளவு நேரம் அவருடைய நற்செய்தி கேட்ட மக்கள் எந்தவிதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. மாறாக பேதுரு அங்கே எழுந்து நின்று சொல்லுகின்ற வாக்கியம் என்னவென்றால், லூக்கா 5:8, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று அங்கே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இல்லாத ஒரு தெய்வீக எண்ணம், சிந்தனை அங்கே பேதுருவுக்கு எழுந்திருக்கிறது. அங்கே பேதுரு சொல்லுகின்ற காரியம், ஆண்டவரே, நான் பாவியானவன், என்னை விட்டு நீங்கள் அகன்று போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இன்றைக்கு திருப்பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற எவர் ஒருவரும் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்பது மிக சிறப்பான ஒரு காரியம் என்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை 10-15 முன்பாக மாபெரும் ஒரு நற்செய்தி கூட்டங்களெல்லாம் நாம் அநேக தரம் நாம் கேட்டிருக்கலாம். மிகப்பெரிய பிரசங்கியார்கள் அல்லது சாட்சி சொல்லுகிறவர்கள் இவ்வனமாக சொல்லுவது உண்டு, நான் இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த தேதி, இந்த கிழமை, இந்த இடத்திலே கடவுள் என்னை சந்தித்தார், கடவுளுக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு இரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அன்பானவர்களை, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்ல. மாறாக இங்கே பேதுரு எழுந்து நின்று சொல்லுகின்ற செய்தி, நான் ஒரு பாவியானவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இங்கிலாந்து தேசத்திலே 1820 மிகப்பெரிய ஒரு கேப்ரே டான்சர், அந்த கேப்ரே டான்சர் மூலமாக இங்கிலாந்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் ஆண்களும் அந்த டான்ஸை கண்டு களிப்பதற்காக கேளிக்கை நிறைந்து அந்த இடத்திற்கு செல்லுவது உண்டு. அப்படிப்பட்ட அந்த டான்சர் மிகப்பெரிய ஒரு அழகியான ஒருவர், அவருடைய பாடல் கை தேர்ந்த ஒரு நடனம், அதை கண்டு களிப்பதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுவது உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஒரு பட்டணத்தில் சீசர் மேலன் என்கின்ற ஒரு மிஷினரி, அவருக்கு எப்படி ஆகிலும் இந்த கேப்ரே டான்ஸர் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெண்மணியை சந்திப்பதற்காக அவர்கள் வெகு விரைவாக அந்த நடனம் நடக்கின்ற அரங்கத்துக்கு போவார்கள். அதற்கான கட்டணத்தை கொடுத்து அதற்குரிய நுழைவுச் சீட்டை பெற்றுக்கொள்வதும் உண்டு. அவர்கள் ஆடிக்கொண்டு வருகின்ற மேடைக்கு அருகே உட்கார்ந்திருப்பதும் அவருடைய வழக்கமான காரியம். பல நாட்களாக முயற்சிக்கின்றார். ஒரு நாள் அவருடைய கையில் ஒரு துண்டு சீட்டு, அதை பார்த்துவிட்ட அந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணானவள், தனக்காக தான் ஏதோ வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சிறு கடிதத்தை வாங்கி கொண்டு போவார்கள். அதை பிரித்து பார்த்த பின்பு ஒரு கண்ணீர், தாள முடியாத ஒரு வேதனை. அடுத்த நாள் சீசர் மலன் என்கின்ற அந்த மிஷினரியை நாடி தேடி அவர்கள் போவதும் உண்டு. அப்படி போன இடத்துல அவர்கள் சொன்ன காரியம், என்னுடைய பெயர் வந்து சார்லட் எலியட், நான் வந்து ஒரு கேப்ரே டான்ஸராக இருக்கின்றேன், நான் பல்விதமான தவறுகளெல்லாம் செய்திருக்கின்றேன், அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் என்னை மன்னிப்பாரா, நான் என்ன செய்ய வேண்டும்? சீசர் மேலன் அந்த இளம்பெண்ணை பார்த்து சொன்னார்கள், அதற்காக நீ எந்த விதமான பிரயாசமும் பட தேவையில்லை, இப்பொழுது நீ எப்படி இருக்கின்றாயோ அவன்னமாகவே அந்த இயேசுவண்டை வா என்று அவரை அழைக்கின்றார். அந்த பெண்ணானவள் பல நாட்கள் கழித்து ஒரு அழகான ஒரு பாடலை அவர்கள் எழுதுகின்றார்கள். அந்த பாடல் என்னவென்றால், நான் பாவிதானானாலும் நீர் மாசச்சரத்தம் சேந்தி நீர் வாயேஞ்சு ஏன்னை ஆழைத்தீர் மீட்பரே வந்தேன் வந்தேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட திருப்பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அழைப்பை உணர்ந்துவதற்கு முதல் காரியம், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக தான் ஏசாய் 6:5 நாம் பார்க்கின்றோம், ஐயோ நான் அதமானேன், காரணம் என்னவென்றால் நான் அசுத்த உதடுகளை கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஏசாயா
தன்னுடைய அறியாமையை தன்னுடைய நிலைமையை அவர் ஒப்புக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே இயேசுவானவர் அங்கே பேதுருவை பார்த்து மிக சிறப்பான ஒரு அழைப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இயேசுவின் உடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல, அங்கே இயேசுவின் உடைய சிறு வயது முதல் கொண்டிருக்கின்ற ஒரு அன்புக்குரிய ஒரு நண்பனாக இருக்கின்ற அந்த பேதுரு, இருவரும் வெவ்வேறு மாதங்களில் பிறந்தவர்கள் தவிர அவர்களுடைய வயது சம வயதுக்குரியது. அப்படிப்பட்ட அந்த அழைப்பு நிமித்தமாக இயேசுவினிடத்தில் வருகின்ற பொழுது அங்கே இயேசு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆக நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 16 நாம் காணுகின்ற பொழுது அங்கே இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். 17 வசனம், அந்த வசனத்துக்குரிய மையமான காரியம் என்னவென்றால், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். சீடர்கள் எல்லாம் ஒருமித்து இருக்கிறார்கள். அங்கே சீடர்களிடத்தில் அவர் கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் உம்மை எலியா என்றும் மோசே என்றும் சொல்லுகிறார்கள், ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களிடத்தில் மிக தெளிவான ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஒருவேளை அன்பானவர்கள் அந்த 12 சீடர்களுடைய அனுபவம் என்னவாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த இயேசுவை பின்தொடர்ந்து போவது மிக எளிது, ஆனால் அந்த இயேசு யார் என்பதை தெரிந்து கொண்டிருப்பது அதைவிட கடினமான ஒன்று, வேறு எதுவுமே இருக்க இயலாது. ஒரு அன்பானவர்கள் இன்றைக்கு திருச்சபையில் உறுப்பினராகுவதும் திருச்சபின் வாயிலாக அந்த இயேசுவை வழிபடுவதும் இன்றைக்கு நமக்கு நிறைவுக்குரியதாக அல்ல. இந்த 12 சீடர்களும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், ஆனால் இயேசு கேட்கின்ற கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு சீடனும் தன்னுடைய குருவை குறித்து முழுமையாக அறிந்திருந்தால் ஒழிய அந்த குருவை குறித்து அவன் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது, அந்த குருவை பின்தொடர முடியாது. ஆனால் இந்த சீடர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது அங்கே பேதுரு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நீரே மேசியா, வாழும் கடவுளின் இறை மகன் என்று நான் நம்புகின்றேன். பேதுருவினுடைய அற்புதமான ஒரு சாட்சி, நீர் மேசியா. அதற்கு அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை கவனிங்க, நீர் வாழும் கடவுளின் இறைமகன், நீ ஜீவனுள்ள தேவனின் குமாரன் என்று அங்கே பழைய திருத்தத்தில் குறிப்பிடுகின்ற வார்த்தை. ஒரு அன்பானவர்களே, அது ஒரு மாபெரும் ஒரு வாக்கியம். இன்றைக்கு நீங்கள் நானும் கடவுள் உயிரோடு கூட இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி அநேக தரமக்குள் எழுகின்ற பொழுது இங்கே சீடன் சொல்கிறாரு, வாழும் கடவுளின் இறை மகன் என்று. அந்த கடவுள் மரித்து போனவர் அல்ல, என்றும் வாழக்கூடியவர் என்று ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை தரக்கூடியவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த இயேசுவை பெயரை அறிந்திருக்கின்றோம். அதை கடந்து இயேசு யார் என்பதை நாம் முழுமையாக அறிந்திருத்தல் மிக சிறப்பான ஒன்று. ஆகத்தான் இங்கே யோனா 4:2 வசனத்திலே அங்கே யோனா அதிகமாக புலம்புகின்றார். அவர் என்ன புலம்புகின்றார், ஆண்டவரே எனக்கு உம்மை பற்றி நல்லாவே தெரியும். என்ன தெரியும், நீர் இரக்கமுள்ளவர், பொறுமையுள்ளவர், அன்புள்ளவர், குற்றங்களை எப்பொழுதும் மன்னிக்கக்கூடியவர், நீ செய்ய நினைத்திருக்கின்ற காரியத்தையும் செய்யாமல் இருப்பீர், ஏனென்றால் உம்மிடத்தில் அளவில்லாத அன்பு உண்டு என்பதை எனக்கு தெரியும். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட அந்த யோனாவினுடைய பிரதிபலிப்பு ஆகத்தான் அந்த கப்பலில் பிரயாணம் செய்கின்ற பொழுது கூட ஒரு துணிச்சலாக சொல்கிறார், எனக்கு தெரியும், ஏன் இவ்விதமான புயல் கடல் கொந்தளிக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா நான் வழிபடுகின்ற கடவுளை விட்டு நான் தூரம் வந்திருக்கிறேன், அவர் என்னை கண்டிப்பாக விடமாட்டார், என்னை கைவிட போகின்றவர் அல்ல. எப்படிப்பட்ட ஒரு நிந்தனைகள், போராட்டங்கள் அவைகள்லாம் வந்தால் கூட நான் வழிபடுகின்ற, நான் நம்புகின்ற, நான் நினைத்து கொண்டிருக்கிற அந்த கடவுள் என்னை கைவிடுகின்றவர் அல்ல, என்னை தூக்கி போடுங்க. ஆகவே நீங்கள் யோனா 4:4 சொல்கிற ஆண்டவர், நீர் அப்படி இல்லையே, நீ அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீர் செய்தே நினைத்த தீங்கையும் கூட மாற்றக்கூடியவர் என்று சொல்லி கடவுளை அறிந்திருக்கின்றான். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய திருப்பணிகளை செய்வதற்கு இன்றைக்கு எவர் ஒருவராலும் மிக எளிதாக செய்துவிடக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த திருப்பணிகளிலே அந்த இயேசுவினுடைய பிரதிபலிப்பை, இயேசுவினுடைய அன்பை, அவருடைய தியாகத்தை பிரதிபலிக்க ஒரு சிலரால் தான் முடியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. மதர் தெரேசா அவர்கள் தன்னுடைய சொந்த நாடான விட்டு
அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு வருகிறார்கள். சாலையோரங்களிலே அங்கு விடப்பட்ட வயது முதியவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அனாதைகள் என்று ஒவ்வொருவருக்காக பார்த்து இயங்குகின்றார். அவருடைய கவலை எப்படியாகலும் இந்த மக்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடு அவர்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி பிச்சை எடுக்க ஆரம்பித்த அவர்களிடத்தில் அவர்களுடைய கூட இருக்கின்ற உடன் பணியாளர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறீங்க, நம்மளுடைய அந்தஸ்துக்கு இதெல்லாம் சரிப்படுமா என்று சொன்ன பொழுது அங்கே எங்கிருந்தோ வந்திருக்கின்ற அந்த மதர் தெரேசா சொன்னார்கள், இந்த ஏழை எளிய மக்களுக்காக பிச்சை எடுத்து உதவி செய்வதன் மூலமாக அந்த இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் அல்லவா. அந்த இயேசுவும் கூட தான் பிச்சை எடுத்தார். அங்கே 4000 பேர் 5000 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்த திரளான மக்களுக்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, நீங்களே அவங்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அவரும் அப்படிப்பட்ட மக்களை கரிசமமாக பாவிக்கக்கூடியவராக இருந்தார். ஒருவேளை அன்பானவர்களே, அங்கே பேதுருவானவர் அந்த உயிர் தெழுந்த இயேசுவை அவர் முழுமையாக அறிந்திருந்ததுனாலே அவர் சொன்ன வாக்கியம், நீர் வாழும் கடவுளின் இறைமகன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஒருவேளை அன்பானவர்களே, சார்லஸ் தாமஸ் ஸ்டட் என்கின்ற இங்கிலாந்து தேசத்திலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருந்த ஒரு இளைஞர், மிக சிறப்பாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு வீரர், ஆல்ரவுண்டர் என்று பெயர் பெற்றவர். அவங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அவரோடு கூட இருக்கின்ற நண்பர்கள்லாம் சேர்ந்து 7 நண்பர்கள் குழு என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் கடவுளுக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள். 1822 முதன் முதலாக இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிக்கும் ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அந்த ஒப்பந்தம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஆஷஸ் கிரிக்கெட் தொடர் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று 2 நிர்வாகம் முடிவு செய்தது. ஆக முதல் ஆஷஸ் கிரிக்கெட் போட்டி 1822 தொடங்கினது. அந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய ஆல்ரவுண்டராக சிடி ஸ்டட் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள். 5 டெஸ்ட் தொடர் கொண்ட அந்த போட்டி ஆடுவதற்காக ஆஸ்திரேலியா சென்றிருந்தார்கள். 3 டெஸ்ட் முடிந்த தருவாயிலே சிடி ஸ்டட் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை, ஏக்கம். நாம் என்ன முடிவு செய்தோம், கடவுளுக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று மற்ற தேசங்களுக்கு போக வேண்டும் என்று நான் விரும்பினேன், ஆனால் இன்றைக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்காக நான் வந்திருக்கிறேனே, இது 1000 ஆயிரமான கணக்கான ரசிகர்கள் இந்த மெல்போர்ன் கிரிக்கெட் அரங்கிலே உட்கார்ந்து பார்த்துருக்குறாங்க, ஆனால் நான் எப்பொழுது இவர்கள் கிறிஸ்துவை நான் அறிவிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு அதிகமாக வந்தது. சிடி ஸ்டட் 5 டெஸ்ட் கொண்ட போட்டிகளில் விளையாடிட்டு திரும்பி வந்தார். இனிமேல் நான் நாட்டிற்காக விளையாடப் போவதில்லை என்று அறிவித்தார். அறிவித்தது மாத்திரமல்ல, உடனடியாக சைனாவுக்கு சென்று அவர் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பிற்காலத்தில் அநேக திருச்சபைகள் உருவாக்கினார். அவரை பிஷப் ஆஃப் சைனா என்றும் அழைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய தேசத்திற்கு சென்றார். அங்கு சென்ற அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி அநேகருக்கு அறிவித்தது மாத்திரமல்ல, ஆர்ச் பிஷப் ஆஃப் மெல்போர்ன் என்றும் அழைக்கப்பட்டார். தன்னுடைய இறுதி நாட்களிலே தமிழ்நாட்டிற்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்த கிரிக்கெட் வீரர் சிடி ஸ்டட் அவர்கள் ஊட்டியிலே பல ஆண்டு காலமாக தென்னிந்திய திருச்சபையால் தோற்றுவிக்கப்பட்ட ஆலயத்தில் ஒரு ஆயராக பணியாற்றி சென்றிருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் கடவுள் நம்மை திருப்பணிக்காக அழைத்திருப்பது அனைவருக்கும் உண்டு, ஆனால் அழைத்தவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ஒழிய நீங்களும் நானும் அதை முழுமையாக நம்முடைய திருப்பணியில் ஆற்ற முடியாது. ஆக தான் நீங்கள் 1 யோவான் 4:4 பார்க்கின்றோம், உங்களிடத்தில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் மிக பெரியவர் என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இங்கே யோவான் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட அந்த பேதுருவானவருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் பின்தொடர்ந்து போகக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி போன அவருக்கு அங்கே இயேசுவானவர் காண்பிக்கின்ற வழி என்னவென்றால் அது மிக சிறப்பான ஒன்று. இங்கே மத்தேயு 16 அவர் தன்னுடைய சாவை முதன் முதலையாக அறிவிக்கின்றார். அந்த மரணத்தை கேட்டவுடனே பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போகின்றார். பிறர் மத்தியில் அவமானப்படுத்த விரும்பவில்லை, மாறாக தனியே அழைத்து கொண்டு போய் அவர் சொல்கின்றார்,
இது உமக்கு நேரிடக்கூடாது, மரணம் வரக்கூடாது. திருப்பணி ஆற்றலாம், திருப்பணி ஆற்றுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மிகுந்த செல்வங்களோடு ஆஸ்தியோடு மனநிறைவோடு கூட வாழலாமே. திருப்பணி என்றால் மரணம்தான் சந்தித்தாக வேண்டுமா? அதனை காட்டிலும் ஒரு சொகுசான வாழ்க்கை ஒன்று நமக்கு இருக்கிறதே என்று அங்கே பேதுரு சுட்டி காட்டுகின்றார். இது உமக்கு நேரிடக்கூடாது. ஆனால் அங்கே இயேசுவானவரை கொடிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகின்ற காரியம், நீ மனிதர்குரியதை சிந்தித்து கொண்டிருக்கிறாய், கடவுளுக்குரியதையும் நீ சிந்திக்கவில்லை. அந்த கடவுளுக்குரியது திருப்பணி ஆற்றுவதும் அல்ல, மாறாக அந்த திருப்பணிக்காக தன்னுடைய வாழ்க்கையும் இழப்பதும் கூட தான் இந்த திருப்பணியினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை விளக்கு. ஆக திருப்பணி என்பது வெறுந்த மகிழ்ச்சியோடு வாழ்வதே அல்ல என்பதை இயேசுவானவர் அவருக்கு நினைவுறுத்தி, இந்த திருப்பணியிலே நாம் எல்லாவற்றையும் துறந்து ஆகப்பட வேண்டும். ஆக தான் அங்கே இயேசுவானவர் சொல்லுகின்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னலம் துறந்து எல்லாவற்றையும் இழந்து என்னை பின்பற்ற கடவன். ஆக பேதுரு சொல்லுகின்ற செய்தி இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு திருப்பணிகளில் அநேக போராட்டங்கள் கஷ்டங்கள் உண்டு. அந்த திருப்பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் அதனை அறிந்து கொண்டிருப்பது மிக சிறப்பான ஒன்று. ஒருவேளை ஜெர்மனி நாட்டினுடைய பிறந்த இறையலாளரான டிட்ரிச் போனாஃபர் என்கின்ற ஒரு கத்தோலிக்க மதகுரு, அவர்கள் ஹிட்லர் அவர்கள் செய்த அநேக கொடுமைகளை கண்டு அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. திருச்சபைக்கு விரோதமாக ஹிட்லர் பேசின பொழுதெல்லாம் அதை கண்டித்து பேசினார். அவருடைய துடுத்துடுப்பான ஒரு வீரத்தை கண்டு அவருடைய பெற்றோர் உடன் பிறந்தோருக்கெல்லாம் ரொம்பவும் கவலை ஏறிச்சால், இவருடைய உயிருக்கு என்றைக்காவது ஆபத்து நேரிடலாம் என்று சொல்லி அமெரிக்கா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜெர்மனி மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியிலே ஒரு போதகராக அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி போன அவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே அவர் சொல்லுகின்றார், அங்கு ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மக்கள் பல்வேறு விதமான பாடுகள் உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நான் அருளுரையாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த வழிபாடை நடத்தி கொண்டிருப்பதிலே நான் எந்த விதத்திலும் எனக்கு ஆர்வம் இல்லை, என்னுடைய மனம் அதில் ஈடுபடவும் இல்லை. ஆகவே எனக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் இருக்கின்றன. அது ஒன்று, உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது இந்த தேசம் தரும். இரண்டாவது, அங்கே உபத்திரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களோடு கூட என்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இரண்டில் எது சிறந்தது என்றால், இன்று மாலையே நான் விமானத்தின் மூலமாக என்னுடைய சொந்த நாட்டுக்கு போகப் போகிறேன் என்று போனாஃபர் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து தன்னுடைய திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஓடிப்போகக்கூடியவராக இருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட அந்த அழைப்பில் இங்கே பேதுருவானவரும் அவருடைய சீடர்களும் தோய்ந்து போனார்கள், கவலை உற்றார்கள். ஏனென்றால் மரித்து போன அந்த இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். இங்கே யோவான் 21 அதிகாரத்தை சொல்லி காட்டுகிறது போல அங்கே திபேரியா கடற்கரையிலே அவர்கள் எல்லோரும் ஒருமித்திருக்கிறார்கள். அங்கே இயேசுவானவர் 3 தன்னுடைய சீடர்களுக்கு எல்லோருக்கும் காட்சியளித்திருக்கிறார். இப்பொழுதோ அங்கே தங்களை பலப்படுத்துகின்ற அந்த கிறிஸ்து மரித்து போனார், அவ்வப்போது வந்து தன்னை காண்பித்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆனாலும் பயம், மரண பயம். ஆக தான் இங்கே யோவான் 21 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், அங்கே இயேசுவானவர் அவரோடு கூட வந்து நிற்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்போ பேதுரு சொல்லுகின்றார், வாவுங்கள் நான் மீன் பிடிக்க போகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே சீடர்கள் அனைவருமாக நாங்களும் கூட உம்மோடு கூட வருகிறோம் என்று அங்கே பின்தொடர்ந்து போகின்றார்கள். ஆனால் அன்பானவர்களே, அங்கே இயேசுவானவர் அங்கே சீடர்களிடத்தில் கேட்கின்ற கேள்வி, நான் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்ற போது பேதுரு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நீர் வாழும் கடவுளின் இறைமகன். உடனடியாக இயேசு அவருக்கு தந்த பதில் என்னவென்றால், யோனாவின் குமாரனாகி சீமோனே, இது உன்னுடைய இரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, கடவுளே எனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறதுபடினாலே இன்று முதல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். பேதுரு என்பதற்கு அரேமேயத்தில் கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்றால் பாறை என்று பொருள்படும். ஆகதான் இயேசுவானவர் சொல்கிறாரு, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன், விண்ணகத்தில் நீ எதை திறக்கின்றாயோ
அதை பூலோகத்திலும் திறக்கப்படும். விண்ணகத்தினுடைய திறவுகோல் எல்லாம் உன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அங்கே யோனாவின் குமாரனாக சீனோமோனுக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆனாலும் அங்கே பேதுருவானவர் ஒரு புதிய பெயரை பெற்றுக்கொண்டார். ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட அந்த பெயருக்குரிய ஆபிராமை கடவுள் ஆபிரகாம் என்று மாற்றினார். கடவுள் யாக்கோபு என்றிருந்த பெயரை இஸ்ரேவேல் என்று மாற்றினார். ஆனால் கடவுள் யாவர் ஒருக்கும் ஒரு புதிய பெயரை தந்ததில்லை. ஆனால் இங்கே இயேசுவானவர் அவருக்கு ஒரு புதிய பெயரை தருகின்றார். நீ யோனாவின் குமாரனாக சீமோன் அல்ல, இனிமேல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். பேதுரு என்பதற்கு பாறை, இந்த பாறையின் மீது தான் என்னுடைய திருச்சபை கட்டுவேன் என்று ஒரு புதிய பெயரை கொடுக்கின்றார். ஆகதான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 நாம் பார்க்கின்றோம். வெற்றி பெறுவோருக்கு நான் புதிய பெயரை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு புதிய பெயரை பெற்றுக்கொண்ட அந்த பேதுருவானவர் மீண்டுமாக தன்னுடைய பழைய வேலைக்கே போகக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் திருப்பணிக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டார், திருப்பணிக்காக இயேசுவை பின்தொடர்ந்தார். அதையெல்லாம் செய்வதற்கு அவர் ஆயத்தம். ஆனாலும் தன்னுடைய உயிரை இழப்பதற்கு அவர் மிகுந்த அச்சம் கொண்டவர். ஆகத்தான் அவர் சொல்கிறார், வாருங்கள் நாம் மீன் பிடிக்கப் போவோம். அப்படி போன உடனே அங்கே இயேசுவானவர் மீண்டுமாக அங்கே திபேரியா கடற்கரை என்று வருகின்றார். ஒருவேளை அன்பானவர்களே, கலிலேயா கடற்கரை என்பது தான் பிற்காலத்திலே கெனரசெரத்து கடற்கரை என்று அழைக்கப்பட்டது. அதே கலிலேயா கடற்கரை தான் இப்பொழுது திபேரியா கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் மூன்றும் ஒரே கடல், அது கலிலேயா கடல். திபேரியா சீசர் என்றவர் ஆட்சி செய்ததினாலே இந்த கடலுக்கு இப்பொழுது புது பெயர் அளிக்கப்பட்டு திபேரியா கடல் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல அங்கே இயேசுவானவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே உங்களுக்கு மீன் எதுவும் பிடிபடவில்லையா? வலது பக்கத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்ன உடனே அங்கே மீன் பிடித்து கொண்டு இந்த சீடர்கள் ஒருவன் சொல்லுகின்றான், அது ஆண்டவர் தாம் என்ற அந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுரு அந்த மீன் வலையை பிடிக்கவில்லை. மாறாக தன்னுடைய துணியை எடுத்துக்கொண்டு கடலில் குதித்து இயேசு வண்டை வந்து நிற்கக்கூடியவராக மாறி போனார். ஒரு அன்பானவர்கள், அங்கே இயேசுவானவர் இந்த சீடர்களை அழைத்த இடம் கலிலேயா கடற்கரை வரும். அதே வலையை பிடித்து கொண்டிருந்தவர்கள், அந்த வலையை விட்டுவிட்டு ஓடோடி வந்தவர்கள், அந்த இயேசு மறித்த பின்பு மீண்டும் மீனின் வலை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு போனார்கள். ஆனால் இப்பொழுது பேதுரு அந்த வலையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டுமாக ஓடி வருகின்றார். ஓடி வந்த அவரையும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட அந்த பேதுருவை அங்கே இயேசுவானவர் அவரிடத்து கேட்கிறார். யோவான் 21:14-16 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களை காட்டிலும் என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா? அங்கே பேதுரு சொல்லுகின்ற வாக்கியம், ஆமாண்டவரே அது உமக்கே தெரியுமே, அப்படியென்றால் என் ஆட்டுக்குட்டிகளை நீ பேணி வளர். இரண்டாவது முறையாக திரும்பவும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாக சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, அப்படியென்றால் என் ஆடுகளை மேய்த்து கொண்டு வா. மூன்றாவது முறையாக அவர் பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாக சீமோனே நீ இவர்களை காட்டிலும் என் மீது அன்பு செலுத்துகின்றாயா? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிப்பது உமக்கு தெரியுமே, ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க என்று மனம் கசந்து அழுகின்றார். அங்கே இயேசுவானவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர். ஒரு அன்பானவர்களே, மூன்று முறை தன்னுடைய மரணத்தை அறிவித்த இயேசுவானவர். அங்கே பேதுருவானவர் சொல்கிறார், ஆண்டவரே எல்லோரும் விட்டுட்டு ஓடி போயிட்டால் கூட நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன், நான் மரணத்தின் முடிவு வரையும் கூட நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னபோது இயேசுவானவர் சொல்கிறாரு, இன்று இரவு சேவல் கூவுவதற்கு முன்பாக என்னை மூன்று முறை நீ மறுதளிப்பாய் என்று சொன்னபொழுது அதை மறுத்த அந்த பேதுருவானவர் இப்பொழுது இயேசுவானவர் மூன்று முறை அதே வார்த்தையை சுட்டி காட்டி கேட்கின்றார், நீ இவர்களிடம் அன்பு செலுத்துகின்றாயா? ஒருவேளை அன்பானவர்கள், இந்த வேத பகுதி சுட்டி காட்டுகின்ற சிறப்பான செய்தி ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், இரண்டாவது முறையாக சொல்லுகின்ற செய்தி என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வா, மூன்றாவது என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர். ஒருவேளை அன்பானவர்களை, ஆடுகள் அது வளர்ந்து விட்ட ஒன்று, அதை கூட்டிக்கொண்டு அழைத்து கொண்டு போய் அதை சுட்டி காட்டி ஒரு நல்ல ஒரு உணவை தர வேண்டும் என்பது அல்ல, மாறாக அதை மேய்த்து கொண்டு வரலாம், அதை கொண்டு போகலாம், அந்த இடத்தில் விட்டுவிடலாம், தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால்
அந்த மேற்பார்வை செய்யப்பட வேண்டியது ஒரு மேய்ப்பனுடைய வேலை. ஆனால் ஆட்டுக்குட்டிகள் அப்படி அல்ல. அது பிறந்து வளர்ந்து இப்பொழுதுதான் விசுவாச வாழ்க்கையிலே வளரத் தொடங்கின ஒரு குட்டிகள். அந்த குட்டிகளை பேணி வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உனக்கு உண்டு என்று சொல்லி அங்கு இயேசுவானவர் அந்த பேதுருவை தன்னுடைய திருப்பணிக்காக அழைத்ததனுடைய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆக ஆடுகளை மேய்க்கப்பட வேண்டும், ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணிக்கான ஒரு அறைக்கூவல் விடப்படுகிறதை நாம் காணுகின்றோம். ஆக தான் இன்றைக்கு ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு திருச்சபையில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் பிள்ளைகளுக்காக சிறுவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஓய்வு நாள் பாடசாலை, அந்த சிறு பிள்ளைகளுக்காக நடத்தப்படுகின்ற கல்விக்குரிய போதனைகள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆக தான் இங்கே பேதுருவிடத்தை சொல்லுகின்றார், நாட்டுக்குட்டிகளை பேணி வளர்க்கப்பட வேண்டும், ஏனென்றால் அவர்கள்தான் நாளை தினத்திலே ஒரு பெரிய ஆடுகளாக வளர இருக்கின்றவர்கள். ஆக அப்படிப்பட்ட அவர்களை மேய்க்கப்பட வேண்டிய பொறுப்பு உமக்கு உண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இந்த திருப்பணிக்காக அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய விருந்தும் நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். அந்த விருந்து என்பது இன்றைக்கு உலக பிரகாரமானவைகள் அல்ல. ஆனால் அந்த விருந்து என்பது அவர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கதிர்களோ வளைந்து அதிகமாக கொடுக்கின்றன, ஆனால் அறுக்கின்ற வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி இந்த திருப்பணிக்காக நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு பல விதமான திருப்பணிகள் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். சுனாமி வந்தபோது அநேக மீனவ குடும்பங்கள் நாம் ஓடோடி உதவி செய்தோம். தானா புயல், காஜா புயல் ஓடோடி வந்தபோது கடலூர் மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தோம். இன்றைக்கு கொரோனா தொற்று நோய் வந்தபோது இன்றைக்கு வெவ்வேறு வித்தியாசங்கள் இல்லாமல் இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு விதமான திருப்பணிகளை ஆற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக இன்றைய காலகட்டத்திலே அவர்களுக்கு நற்செய்தி அல்ல, அவர்கள் நற்பணி செய்வது மிக சிறப்பான ஒன்று. ஆகவே திருச்சபை குடும்பமானவரை செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் உங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், அங்கே உணவுக்கு இல்லாமல் காத்திருக்கின்ற சாலையோர வாசிகள், இன்றைக்கு உதவி கேட்டு வருகின்ற பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் என்று நீங்கள் நானும் அவர்களை தேடி அவர்கள் வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை பசியாற்ற கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இத்திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்று கொண்ட நாங்கள் மிக சிறப்பாக இந்த திருப்பணிகளை ஆற்றி நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகளையும் பிறரையும் நாங்கள் பேணி வளர்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் சிறப்பாக திருப்பணி ஆற்றுகின்ற ஆற்றலை தந்துள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது சபைக்கு அறிவிக்க வேண்டிய விளம்பரங்கள். நிறை மக்களுக்கு என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இன்று கர்த்தருடைய செய்தியை நமக்கு திருமறை வழியாக அருளுரை ஆற்றிய நமது ஆயர் அருட்பணி WSJ ரிச்சர்ட்சன் அவர்களுக்கு இறை மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா தொற்று நோய் பரவல் நிமித்தம் இந்திய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு மே மாதம் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற இருந்த விடுமுறை வேதாகம் பள்ளி இந்த ஆண்டு நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். ஊரடங்கு நிமித்தம் நமது திருச்சபையில் உள்ள ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளாத தேவையில் இருப்போர் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா நோய் தொற்று நோய் நிமித்தம் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு மே மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு அரசாங்கத்தினால் முடித்து வைக்கவோ அல்லது நீட்டிக்கப்படுவோமானால் அதன் பின்பு ஆலய ஆராதனை குறித்து அறிவிப்பு இறை மக்களுக்கு அறிவிக்கப்படும். கிரீட்டிங்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ இன் த மாஸ்டர்ஸ் நேம் ஆஃப் அவர் சேவியர் லார்ட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். We specially thank our pastor, Reverend W.S. Richardson, for a thoughtful sermon on the theme, The Resurrected Christ Inviting Us for His Ministry. Special thanks to the audiovisual team, choir, and all who have participated in the service. In view of the unexpected long lockdown period, many of our congregation members have been rendered jobless and thus suffering from serious financial needs. The pastorate committee that met on 14th April discussed on what and how to provide for needy congregation families, and it was agreed to provide a financial aid
to all those who would want to avail of this benefit. As of today, 163 persons and families have benefited from this scheme. It was also agreed that any of us who may want to contribute towards this fund may do so either in cash or check to the pastor or to our sexton. Alternately, you may prefer to make your donations online to our church general account bank account. The bank details are displayed in the screen. If you make an online donation, please provide information to the treasurer and ensure to mention your name followed by COVID-19 in the remarks column of the NFT bank transfer. On behalf of the pastor and the pastorate committee, I wish to thank all those who have already generously contributed towards this noble cause. We have received Rs. 1.77 lakhs in this regard. As advised by our government and keeping in mind the safety of each one of you, our normal church services will be suspended till after May 3rd. Please keep your self-denial hundi offering ready to be offered once we can reconvene our normal services. Let us hope and pray that our Heavenly Father will protect each one of us and our near and dear during this period of anxiety. In the meantime, please remain home and be safe. Let us continue to pray that our nation and all other nations may be delivered from the impact of this deadly pandemic. God bless. ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரைக்காகவும் திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் நீரே மென்மேலும் ஆசீர்வதியும் சாமி. ஒரு புதிய ஆண்டை நீ தந்திருக்கின்றீர் கடவுள். தாமே கொரோனா தொற்று நோயின் மூலமாக உலகம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு முடங்கி கிடக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தனைகள் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்றோம். ஒருவேளை இது மனிதர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடுமானால் கடவுளே, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் சரிசமமான தண்டனைகளை தரக்கூடியவராக இருக்கிறீர் சுவாமி. நீர் படைக்கப்பட்ட மக்களை அழிக்க வேண்டும் என்று மக்கள் ஒரு சாரார் விரும்புவார்கள் என்றால் அது உம்முடைய படைப்புக்கு விரோதமானது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். தேவன் தாமே எங்களுடைய பிழைகளையும் நாங்கள் உணர்கின்றோம். நீரே எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை நம்பிக்கை தந்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென்.
ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை நாங்கள் தொடங்கி நான்காவது மாதத்தினுடைய இறுதி நாட்களில் வந்திருக்க முடியாத பெரும் வாய்ப்பினை தந்திருக்கின்றீர் கடவுள். தாம் இந்த நான்காவது மாதத்தை நாங்கள் தொடங்கின போதும் பல்வேறு விதமான இடையூறுகள், கஷ்டங்கள் என்று நாங்கள் கண்டிருந்தோம். மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதற்கொண்டே தகப்பனி, நாங்கள் வெளியில் நடமாட முடியாதவர்களாக, இந்த கொரோனா தொற்று நோயினால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, பயத்தினால் எங்கள் வீடுகளில் நாங்கள் முடங்கி கிடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள் அன்றாட தினசரி கூலிகளாக பணியாற்றுவோர், பல்வேறு இடங்களில் தகப்பனே கூலி வேலையை செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தகப்பனே, அவர்கள் அனைவரும் நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம் சாமி. சிறு சிறு வியாபாரிகள், கடையோர வியாபாரிகள், சாலையோரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த தகப்பனே ஏழை எளிய மக்கள் தகப்பனே, போதுமான வருவாய் இல்லாமல் அன்றாட வருவாய் எதிர்பார்த்திருக்கின்ற மக்கள், இன்றைக்கு அவர்கள் அனைவருமாக தகப்பனே பாதிக்கப்படுத்திருக்கிறார்கள் சுவாமி கடவுள். அவர்கள் செய்ய வேண்டிய உதவிகள் ஏராளம். ஆகிலும் இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் ஓடோடி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் திருச்சபையாக, திருச்சபை சார்ந்த மக்களாக, இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த சமூகத்தில் அவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் கூட, எங்கள் அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கவும், அவர்களை சந்தித்து அவருடைய தேவைகள் என்னவென்று ஆராய்ந்து பார்த்து அவர்கள் தேவையானது செய்யக்கூடிய பலத்தை ஆற்றல் தாரும் சாமி. அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, தொடர்ந்து நாங்கள் காண இருக்கிற இந்த புதிய மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இறைவனுடைய ஆசைகள் தொடர்ந்து எங்கள் அனைவரோடும் இருந்து காண இருக்கின்ற இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் தகப்பின எல்லா விதமான தடைகள் நீங்கள் பெற்று இந்த ஆறுதல் பங்கு பெற்று உமக்கு சாட்சிக்குரியவர்களாக நாங்கள் வழிபட இறைவன் தாமனை அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. மகிமுண்டாக நாம் யாவருமாக எழுந்து நின்று கிறிஸ்துவ பாடலை பாடுவோம்.